வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகம், எல்லாத்தையும் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் முள்ளங்கியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 1/4 விழுக்காடு நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ 1/4 விழுக்காடு வெந்துடுச்சு. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதை இறக்கிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலை பருப்பு, கருவேப்பிலை, இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம முள்ளங்கி பொரியல் ரெடியாகியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.